أحب الوفاء بشتى الصور، أحب الوفاء. غوث العالم شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز அவங்களோட வாழ்க்கையும் அதுக்கு உதாரணம். அவங்க அறிவை தேடி தேடி ஆசை ஆர்வப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அந்த ஆர்வத்தின் உச்சத்தில் இவங்களுக்கு இங்க உள்ளூர் கல்வி மட்டும் போதாது, வெளியூர்லயும் போய் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க தாயார். கௌசநாயகத்தினுடைய 18வது வயசுல பகதாதுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பகதாதுக்கு தயார்படுத்துறாங்க. அங்க போனா செலவுக்கு காசு வேணுமே, என்ன செய்யறது? அவங்களுடைய தகப்பனார் விட்டு சென்ற சொத்துக்களை விற்கிறாங்க. 80 தீனார் கிடைக்கிறது. ரெண்டு பிள்ளைங்க, ஒண்ணு கௌசலாலம் உங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, அவங்க இன்னொருத்தர் அப்துல்லான்னு அவருடைய தம்பி. அவங்க அம்மா அந்த காசை ரெண்டா பிரிக்கிறாங்க, தனக்குன்னு எடுத்துக்கல, கிடைச்ச 80 தீனாரை ரெண்டா பிரிச்சு ஒன்றை கௌசலாலம் அவங்களுக்கும் இன்னொன்றை அவங்களுடைய சகோதரருக்குமாக வச்சுட்டு 40 தீனாரை அவர்களுடைய 18 வயது மகனுடைய சட்டை பையனுடைய வலது பாகத்தில் அந்த பையில வச்சு, அவருடைய அக்களுக்கு கீழ் இருக்கிற பையில் வச்சு தச்சு அவங்களை பகதாதுக்கு அனுப்பி வைக்கிறார். அம்மாமார்களுடைய இயல்பு இருக்கு பாருங்க, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய. நான் ஏற்க முன்னாடியும் சொன்னேன், அம்மா தான் அனுப்பி வச்சாங்க பகதாதுக்கு. அம்மா தான் நீதி பேணுகிறார்கள். அங்கேயும் கவனிக்கணும், 40 தீனார் கொண்டுட்டு முஹிதீன் ஷேக் புறப்பட்டாங்கிற வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 40 தீனார் எப்படிங்கிறதுக்கு பின்னால் இந்த செய்தி இருக்கிறது. அனுப்பி வைக்கும் போது மொத்த காசையும் கொடுத்து அனுப்பிடல, 40 இவருக்குள்ளது, மீதி 40 அவங்களுடைய சகோதரருக்குரியதுன்னு பிரிச்சு 40 தீனாரை அவருடைய சட்டைப்பையில் வைத்து அனுப்புனாங்க. அனுப்பும் போது அவங்க சொன்னாங்க, அலைக்க பிசிதுக், எப்போ நீ உண்மையே பேச வேணும்னு சொன்னா, எங்கேயும் எப்பவுமே நீ உண்மை பேசணும்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்த வரலாறு நமக்கு தெரியும். கௌதலாலம் அவர்கள் ஒரு வியாபார கூட்டத்தோடு பகதாதை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களுடைய 18வது வயதில், அப்போது பகதாதில் இஸ்லாமிய பேரரசாங்கத்தின் ஆட்சியாளராக இருந்தவர் அல் முஸ்தலிஹிர் பில்லா என்கிற அப்பாசிய மன்னர், அப்பாசியக்களுடைய ஆட்சி காலம். அவங்க புறப்பட்டாங்க. புறப்பட்டு வர்ற வழியில அடுத்து என்ன நடந்தது என்பதை கௌசலாலம் சொல்லுகிறார்கள். எங்க அம்மா எனக்கு 40 தீனார், எங்க அம்மா எனக்கு 40 தீனார் கொடுத்தாங்க. வாஹதத்னி அல சிதுக், நீங்க போகும்போது எல்லா இடத்துலயும் உண்மைதான் பேசணும்னு சொன்னாங்க. வலம்மா வசல்னா இலா அர்ல ஹவா, ஹவா என்கிற ஒரு இடத்தை நாங்க அடைந்த போது ஒரு கொள்ளைக்கார கூட்டம் வந்துச்சு. அவங்க வந்து எங்க எல்லாத்தையும் சுத்திக்கிட்டாங்க. அவங்கள ஒரு ஆள் எங்கிட்டையும் வந்தார், வந்து கேட்டார், மாமா என்ன வச்சிருக்க? இவர் சின்ன வயசுக்காரர், பெருசா வியாபார பொதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சின்ன வயசுக்காரர், என்ன வச்சிருக்கேன் கையில, ஒன்னும் பெருசா இல்ல, என்ன வச்சிருக்கேன்னு கேட்டார். குல்து 40 தீனார், 40 தங்க நாணயம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். அழைச்சிட்டு அவருடைய தலைவர்கிட்ட கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போனோம்னா அவர் தலைவர்கிட்ட சொன்னாங்க, இவர் பாருங்க 40 வச்சிருக்க, ஒன்றும் இல்லை, இவர் கையில எதுவும் பையங்கை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் 40 தங்க நாணயம் வச்சிருக்கிறேன்றாரு. அப்போ தலைவர் கேட்டார், என்ன வச்சிருக்க? 40 தங்க நாணயம் வச்சிருக்கேன். எங்கே வச்சிருக்கேன்? சட்டப்பையில் இருக்கேன். உடனே செக் பண்ண சொல்றாங்க, சட்டப்பைக்குள்ள 40 தங்க நாணயம் இருக்கிறது உறுதியாக. உறுதியானோன்னா அவன் திகைச்சு போறான் தலைவர். அவர் திகைச்சு போனவர் கேட்டார், மஹமல கால சிதுக், எப்படி நீ உண்மையை இப்படி சொன்ன அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம்
அடுத்த நிமிஷம் அவன் அழுதான், கொள்ளக்காரன் அழுதான். கொள்ளக்காரன் சீக்கிரவங்க தான் அழுகணும். கௌசநாயகத்துடைய வரலாறுல கொள்ளக்காரன் அழுதான், கொள்ள ஃபஸாஹ பாக்கியன் சத்தம் போட்டு அழுதானா. அவன் சொன்னானா, அந்த உங்க அம்மாவுக்கு நீ கொடுத்த உடன்படிக்கையை நீ மீறதுக்கு பயப்படுறான், அல்லாவுக்கு செய்த உடன்படிக்கையில பத்தி கவலைப்படாம இருக்கிறனே அப்படின்னு அவன் அழுதான். அழுதுட்டு அவர் உடனே என்ன செய்தாருன்னா, இவங்கள்ட்ட இருந்து புடுங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்கள் திருந்தினார்கள். எல்லோரும் திருந்தினார்கள். அப்புறம் அவர் சொன்னாராம், நாங்க எல்லாரும் உன் கைய பிடிச்சு தௌபா செஞ்சுக்கிறோம். உன் கைய பிடிச்சு நான் அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கைய பிடிச்சு தௌபா செஞ்சார். 18 வயசுலேயே பகதாதை நோக்கிய பயணத்திலேயே கௌசநாயகத்தினுடைய பணி தொடங்கிடுச்சு. 18 வயசுலேயே அவர் கையை பிடித்து ஒருவர் திருந்தி கொண்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அன்றைய காலகட்டத்தின் சமூக சூழல் நிறைய திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் உருவாகி இருந்தார்கள். அது ஒரு பெரிய சிரமமாக சமூகத்திற்குள்ளே மாறி இருந்தது. கௌசநாயகத்தின் இந்த பயணத்தின் தொடக்கத்திலேயே அல்லாஹு தஆலா அதை நடைமுறைப்படுத்தி காட்டினான். அவர்களது கைப்பிடித்து ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவன் திருந்தினார். திருந்தி விட்டு அவர் சொன்னார், அவரு தௌபா செஞ்ச உடனே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் தௌபா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களா, அந்த கபீருனா அவங்க கொள்ள கூட்டத்தில் இருந்த எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, அவர் கையை பிடிச்சு தௌபா செஞ்சிட்டாங்க. செஞ்சவங்க அவங்க தலைவர்கிட்ட சொன்னாங்களாம், இத்தனை நாட்கள் நீங்கள் கொள்ளையடிப்பதில் எங்களுக்கு தலைவராக இருந்தீர்கள், இப்போது திருந்துவதற்கும் நீங்கள் தலைவராகிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவரை தொடர்ந்து மற்றவர்களும் திருந்தினார்கள் என்கிற இந்த வரலாறு. கௌசநாயகம் அவர்கள் அவங்களுடைய பயணத்தை தொடங்கும் போதே அல்லாஹு தஆலா அவர்களது வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை வெளிப்படுத்தினான்.